பால் பாண்டியா நாயனோ வா வா. அடே உன்னை பெத்த அப்பண்டா ஆர்வத்தை செருப்பு காட்டாதரா, போட்டுடுறா. அப்பா எப்படி இருக்கீங்க? இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும். வேண்டாம்பா, நம்ம கிராமத்தோட நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற கோமணத்துல தான் இருக்கு. நீங்க மட்டும் உங்க கோமணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டியே அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற? ஆமாப்பா, எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு நான் வருத்தப்படுற பையனே கிடையாது. எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு மாறுதட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம்பா நான். ஏண்டா பொட்டி பொண மாதிரி கணக்குதே, எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி உணர்ந்தியா? வீதியிலேயே கேக்குறிய. வா வா போய் பேசுவோம். அலையிறப்பா. என்னடா அது, பாய் எல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா? பாய் இல்லப்பா, உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம். இந்த திட்டத்தை விளக்குறேன், கேட்டுங்க. இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை துழவம். இதுதான் பால் தொட்டி. நீங்களாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் ரோடு போட போறேன். இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது. இது என்னுடைய ஆபீஸ், இது என்னுடைய சீட்டு, அங்க கஜானா. லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன். என்ன அப்பப்ப டை படிக்கணும் பாருங்க, வாய பழக்காதப்பா. அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழிப்பு எடுத்துறேன். அதானே கேட்டேன், ஏன் மவனாச்சே? ஏண்டா கண்ணே, அந்த 1000 எருமையும் பின்னால வருதா? இனிமேதான் வாங்கணும். ஓ, நம்ம ஊர் சந்தையில எருமை எல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா? என்னடா அது, பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்துல நடிச்ச போட்டோவை காமிக்கிற. அப்பா இது போட்டோ இல்ல, நான் படிச்சு வாங்கின பட்டம். இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும், லட்ச லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க. ஓ, நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற. நீ செய்யறது நியாயம் தான், வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு. நீங்க கிராமத்திலே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்டே குத்தம் சொன்னா எப்படி? அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ எல்லாமே கடன் தானா? எனக்கு பயமாவே இருக்குப்பா. பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா, நம்ம கடன் கொடுக்குற பேங்க்காரன். அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற? நான் சொல்லப்பா, ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு. அது எப்படிடா, கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திட மாட்டான்? நிச்சயமா குத்த மாட்டான். ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான். தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு. அசலம் கட்ட தேவையில்ல. இதுல மட்டும் நம்ம முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன். என்னே, எப்ப வந்தீங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சது மட்டும் இல்லமா, பிளானோட வந்திருக்கேன். நீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு. ஏப்பா அப்படியா? பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீண ஊர்க்காரங்களுக்கு கடன் கொடுத்துறாத. ஏன் பாப்பா, நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியா, இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க? உன் சவுப்பு தோலுக்கு இன்னால ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான் நினைச்சேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது. பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது. ஆமா மறந்தே போயிட்டேன், பரமேஸ்வரன் இப்ப என்ன பண்றான்? மலை மேல ஊட்ட கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. காத்தால காட்டுக்கோழி என்ன துரத்திட்டு இருந்தாரு. நீயே போய் கேளு அவர் பண்ற அட்டகாசத்த. என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி என்ன கண்டுக்கவே மாட்டியா? எங்க, என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பாக்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி உன்னை விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்மனு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா?
அடிச்சாத்தான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்னை லவ் பண்றேன்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்கு உன்னைய பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுகிட்டே கேட்டு வர. அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாவே தவிர வேற ஒன்னும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்வளவு மென்மையானவனு இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பலீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடே சரோசா, என்னமா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பு எடுத்துக்கலண்ணா, நான் போய் உள்ள. அப்படி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கிய? பொம்பளை பிள்ளைங்களை கண்டாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்ட. போ, நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடை காலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்ப வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். நான் தாலி எடுத்து வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறியா? தெரியுது. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான், அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? சரி தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்.
பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நீ கேட்கிற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது. சார், நீங்க எப்படியாவது பெரியமன்ஸ் பண்ணி என்னுடைய எரும பண்ண திட்டத்துக்கு உதவி பண்ணும். நீங்க ரவுண்டா 1000 எரும தராவிட்டாலும் பரவாயில்ல, 998 999 கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எருமைகளை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, கடன் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரமே we will meet in சந்தை. அதெல்லாம் உண்டா? உண்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவு எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களையே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்க தான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சதா? அது சரி, இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணே கொஞ்சம் இப்படி வரீங்களா, எந்திரிக்கல கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானிய கொஞ்சம் விரிங்க விரிங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொறிதான் உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாருன்னு வச்சுங்க, அப்படியே நொறுக்கு திண்ணிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சு வச்சுங்க, இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க, நிமிரவே நிமிராதீங்க. எப்ப பார் குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது? குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை, எப்படியா தப்பிச்சிடும். அண்ணி அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க, ஓடியாந்துரு ஓடியாந்துரு, மீதி நம்பதுமா. ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு, அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லி விட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான், அவ்வளவும் சனிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனோ நம்மளை நம்பி வந்திருக்கானுவா, பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேர்ந்துட்டியா கடங்கிட்டிருக்கோம், வருவானா வரமாட்டானான்னு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்கேருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேராக பேங்க் போய் பேங்க்லேருந்து இங்கே வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுல மிக சாதாரணம்பா. வணக்கம் சார், நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்றைக்கே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின்கள் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்கு என்ன, நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்ட வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எரும பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க 1 எரும பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட்ட பத்தி உனக்கு தெரியாது, அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமைய கடனா கொடுத்திருக்காங்க, அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும். தம்பி, இந்த 1 எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற டிரஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டாலாம்? என்ன தப்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோங்கிறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம். அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழில நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதா என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்லை. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடானா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா, எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் அதை சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணிய புள்ளியார்னு புடிச்சு வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல
எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இதை இட போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடுனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி இடப்பட சொன்னேன்னு? என்னமோ அல்வா வாழ சொல்ற மாதிரி சொல்ற. தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வர வருமானா லாபம் என்னங்கப்பா? தெரியுண்டா லாபம். அஞ்சு கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ நீங்க கண்ணு குடித்து சேர்த்து போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்காது. ஏன் காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். சக்கரவர்த்தி வண்டியை நிறுத்து நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டியை நிறுத்து நிறுத்து நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து. புதியவரே புதியவரே வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யார பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற ஆறுது? இவன் தான் என் பழைய புருஷ. இந்தியாக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன் இந்த தர்த்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள் அரை பெடல் தான் போடுறான், புல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பாக்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் குடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நிலவர ஆம்பளையா பொட்டச்சுக்கிட்ட உதவ வாங்கிட்டு திருப்பி அடிக்காம? திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சது நீ? அது இல்ல புதுசா, ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல வெறி, உட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்ட கத்து குடுத்தியே அன்னைக்கு ஏறின விஷம் தான். இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரைபடல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது. எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாகிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரைபடல் தான். நான் வரட்டா? சார் ஒரு உதவி. என்னது இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்களாம் ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார் இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட குடுத்துருங்க. நீ உருப்பிட மாட்ட? எனக்கு அது போதும். நீங்க ஜோடியாவே போங்க. ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டா தான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்யா? என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. டேய் சுமார், இன்னும் 25 ரூபா குறைச்சி 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க. உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம், பரவாயில்லையா? உன் பையன்ட்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பார்ப்போம். டேய் நாம இந்த ஊர் பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்தூர், இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்ககிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க. இவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்கே போவானே? அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய் 50-100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ, பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்கடா, போய் வேடிக்கை பாரு.
சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. அம்மா அந்த எருவியோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்மே, பால் பண்ண வைக்க போறாரு. ஓ பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துறாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்கெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வைக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அதுலமா நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வைக்கப்படுது போட்டுருக்கு. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க அக்காக்கு? விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா அதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? வரல பிடிக்கலைங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரலன்னு எனக்கு எப்படியா தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடுவு வரல? அப்ப 400 ரூபாய். இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்துட்டு போறேன். நீ கொடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடியா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல MGR நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்து சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பிணாங்கறிய நீ போய் 4 சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைங்க சண்டை போட்டாவே பிடிக்காது, சனிய விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்ததான் நான் பாத்துக்கிறேன். ஏசியா பிணாங்கி சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கற சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய் சும்மா டிடினா பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு டா ஒல்லா இருக்கேன் பாக்குறியா? பின்னடா பின்னியா என்ன பண்ணுவ? ஏய் என்ன எனக்கு பிறந்த நாள், அம்மா அப்பா பண்ண ரேடியோல வாத்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து வம்மா பண்ற? என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு, ஐயோ ஊரே பாக்குற பாரு. நீ வாத்து என்ன பண்றடா? யார் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா அண்ணே கோபம் பாக்குறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருப்பான், பயந்துறாத. போன உடனே கட்டி பூச்சி முத்தம் கொடுத்துரு. அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பானா? அம்மா பயந்துறாத. உங்க அம்மா எல்லாம் ஏற்கனவே முத்தம் கொடுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் பயம் தெளிஞ்சு போச்சு. மாமா நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே. காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூதம் இருந்துச்சு, அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் உங்களை கூட்டு போறேன். ஒரு நல்ல பாட பாடு. தூண்டா மணி விளக்கே. அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நம்ம ஜாலியா இருக்க வேணாமா? அப்ப சரி, ஒரு பினாங்க பாட்டு பாடுறேன். போதும், உள்ள தமிழே ஒழுங்கா புரியல, இதுல பினாங்க பாட்டு பாடுறியா? எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒன்னு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு, இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல? நான் அமிக்க விடுறேன். நந்தினி
நந்தினி அமுக்கறேன். தப்பான எண்ணத்தோட வரல புதுசார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல, இனிமேல அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. அம்மா கோழி அவளுக்கு தானே கூப்பிட மாட்டேன். தளர தளர ஊத்துற அவரு கூத்து. என்ன இது புது சரக்கு, நான் பார்த்ததே இல்ல. உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம், எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம். அதான் இதெல்லாம் இதே இந்த கடி கடிக்கிறான். ஆகா, என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? அது இல்ல சகல. சகலையா? ஐயா, ஒரு ரவுண்ட் உள்ள போன உடனே இவர் உனக்கு சகலையா? சுமாரியா நீ. ஆயிரம் தான் இருந்தாலும் நந்தினி சக்கரவர்த்திய நீங்க அடிச்சிருக்கப்படாது. பெனாங்கு வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு. பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல. சுபே, ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி. நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க. இந்த பாருங்க, நீங்க லட்ச மீதி என்ன மிதிங்க, இந்த ஒன்றையனா பயில விட்டு மிதிங்க. ஆனாலும் அவளை மன்னிக்கணும், அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாது. உன்னை எல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க உடனேயா? ஏண்டா இப்படி மடிக்கிற? அது என்னமோ தெரியலீங்க, அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீ உருப்பிட மாட்ட, இன்னொரு ரவுண்டு ஊத்துங்க. ஆமா, இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஏன் முட்டை வியாபாரம் பண்றது? சைக்கிள்ல அரைப்படல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும்? அப்பாடா, இந்த குரங்குபடல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா. இவளை பார்க்க வராத, அப்பதான் நீ முன்னேறுவ, இல்லைன்னா உருப்பிட மாட்டேன். நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது. இவளை பார்க்க வராதுன்னு சொல்றேன், அதை விட நல்ல வார்த்தை என்னையா இருக்கு? ஆமா, ஆள் வர தெரியல. நீ பையனா பொண்ணா? ஐயையா, நான் பையன்ல பொண்ணு. பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பட்டன் எல்லாம் போடுறது இல்லையா? பெண்ணா கடி விளையாட்டா? அது என்னது? இந்த சந்த பூரா தெரியும், இந்த ஊர் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது மூணு தடவை உன் வாய்கிட்ட என் கையை காட்டுவேன், உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன். ஓஹோ, இதான் பெனாங்கடி விளையாட்டா? ஆமா, நான் ஆத்துல போற மீனையே வாயால கவ்வி பிடிக்கிறவன். இது என்ன எனக்கு பெருசு? நான் பந்தயத்துக்கு தயார், நீட்டு. என்னையா முழிக்கிற? என்கிட்ட கோமணம் தான் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தோத்துட்ட, இப்ப நீ கைய நீட்டி நான் கட்டுறேன். நந்தினி,